Welcome back to yet another story of cringe stories. Hope you all are doing good. Another Saturday, another cringe story. But இன்னைக்கு வந்து cringe story கிடையாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக, அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எஸ், எப்போவுமே ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஆரம்பிப்பேன், அதுலேருந்து ஒரு கதைக்குள்ளே போவேன், அந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே பேசுவோம் நம்ம. பட் இன்னைக்கு வந்து அந்த ரியாலிட்டி ஷோ பற்றி தான் ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். மேபி அதை தாண்டி சில விஷயங்கள் பேச முடிஞ்சால் பேசலாம். இந்த ஏன்னா இது வந்து நான் ரிட்டன் ஸ்கிரிப்ட் தான், கிரிஞ்சி ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் வித் த ஃப்ளோ போகிற ஒரு வீடியோ தான், எங்கே கூட்டிகிட்டு போதும் அங்கே போயிடுறது. அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி குக்கு வித் கோமாளி பற்றி பேச போகிறோம். எஸ், குக் வித் கோமாளி 4 இஸ் பேக் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங். இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் த டவுனாக இல்லை, டாக் ஆஃப் த ஸ்டேட்டாக, எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, குக் வித் கோமாளி இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏன்னா குக்கு வித் கோமாளி எதுக்கு பிராண்ட் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குக்கு வித் கோமாளினாலே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ப்பா, ஒரு ரிலாக்ஸேஷனு, இந்த காமெடி ஷோஸ் எல்லாம் தாண்டி ஒரு குக்கரி ஷோ வந்து நம்மளை சிரிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு மோட் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு ஷோ வந்து இப்போ திரும்பி அதனோட சீசன் 4 ஃப்ரெஷ்ஷாக பேக் ஆகுது அப்படிங்கிறது. பட் இன்னொரு பக்கம் யோசிச்சா, அப்போ அவ்வளோ பேர் மன கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்களா, ஒரு மூவ் ஆன் ஃபேஸ் தேடிட்டு இருக்காங்களான்னா அஃப்கோர்ஸ் எஸ், அதுதான் ரியாலிட்டி. அண்ட் அதனால தான் இந்த ஷோ வந்து இட்ஸ் கெட்டிங் திஸ் மச் லைம்லைட். இதில் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கு, ஏன்னா சிவாங்கி வந்து குக்காக என்ட்ரி ஆக போகிறாங்களா, அதை பற்றிலாம் பேசுவோம் பின்னாடி. பட் பிஃபோர் தட், வை குக் வித் கோமாளி ஸோ மச் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இட்ஸ் அ மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா காமெடி வந்து ஃபோர்ஸ் பண்ணி வராது, ரொம்பவுமே ஸ்கெச் பண்ணியும் வர வைக்க முடியாது, விச் வி ஆல்ரெடி நோ. நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோவில் பார்த்துருப்போம், லைக் சில நேரம் ஸ்கிரிப்டே இல்லாமல் வந்து செமையாக காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சிரிச்சா போச்சுலாம். பட் சில நேரம் ஃபுல் பிளானை வந்து மொக்கையாக ஜோக் பண்ணதெல்லாம் நடந்திருக்கும். பட் குக் வித் கோமாளி வித் த ஃப்ளோ போகிற ஒரு ஷோ தான், ரொம்ப பியூராக ஸ்கிரிப்ட் வச்சு போகிற ஷோ கிடையாது. அவங்க அந்த ஃப்ளோவில் அவங்க என்னென்ன கவுண்டர் கொடுக்குறாங்களோ, எல்லாருக்குமான ஸ்பேஸும் இருக்கும், அதை எல்லாத்தையும் கொலாப் பண்ணி எடிட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அந்த எபிசோடை கொடுக்கும்பொழுது நிஜமாகவுமே, லைக் ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லாம் நான் பார்க்கல, நான் செகண்ட் சீசன் தான் முதல்ல பார்த்தேன். அது பயங்கரமான பிளாக் பஸ்டரான ஒரு சீசன், ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட் வ பிகேம் வெரி ஃபேமஸ். அந்த இடத்துல டைட்டில் வினர் கனி அக்காவாக இருக்கட்டும், பாபா பாஸ்கர் மாஸ்டரோட ஃபன்னாக இருக்கட்டும், அஸ்வினுக்கு இன்னை வரைக்கும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே இட் ஆல் பிகின் தர். ஆக்ட்ரஸ் ஷக்கீலா மேலே நம்மளுக்கு இருந்த இமேஜே வேறு, குறிப்பாக 90s கிட்ஸுக்கு. பட் இந்த ஷோக்கு அப்புறமா அவங்க மேலே ஒரு அம்மா இமேஜை வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி புகழோட ஃபேண்டம் பார்த்தோம், அப்புறமா 2 செஃப்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஜெம்மாக மாறினாங்க, இப்படி நிறைய விஷயத்த வந்து குக் வித் கோமாளி நம்மளுக்கு காட்டியிருக்கு. வே மோர் தன் தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி ரியாலிட்டி ஷோஸ் இருக்குல்ல டெலிவிஷனில், அது விஜய் டிவின்னு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கலக்கப்போகுது யாருன்னு ஒரு ஷோ இருக்கும், சிரிச்சா போச்சு டீம் வந்து அதுலேயும் உள்ளே பூந்து அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருந்தது, பட்டிமன்ற பேச்சுகள் நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருந்தது. அந்த இடத்துல யூடியூப் ஸ்பேஸ் வந்து பெருசாக வளருது 2017, அங்கேருந்து அந்த ஸ்கெச் காமெடி பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போவுமே அவங்க இருக்காங்க. அப்போது இது வரும்போது ஒரு பெரிய ஸ்பிளிட் அப் நடந்துச்சு, விஜய் டிவி பார்க்குறவங்க வேறு, யூடியூப் பார்க்குறவங்க வேறுங்கிற ஒரு பிரேக் நடந்துச்சு. ரெண்டுமே பார்க்குறவங்களும் இருக்காங்க, என்னால் அப்படி தான். பட் இருந்தாலும் ஒரு சிலர் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டாங்க, சிலரால் இந்த விஜய் டிவியை தாண்டி அந்த பக்கம் தாவ முடியல யூடியூப் பக்கம். காரணம் ஏன்னா யூடியூப் பார்க்குறவங்க எப்பவுமே இதெல்லாமல் இன்னும் பார்த்துட்ருக்கா, கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷனை ப்ளேம் பண்ணுறது, விஜய் டிவியை ப்ளேம் பண்ணுறது, அது நடக்க ஆரம்பிச்சுது. அப்போது ஒரு பெரிய கேட் ஒன்று போடப்பட்டுருச்சு, இந்த பக்கம் யூடியூப்பில் ஸ்கெச் காமெடி பார்க்குறவங்களோட டேஸ்ட் வேறு, ப்ராபப்ளி அவங்கவுங்களை கொஞ்சம் ஹையராகவே ஃபீல் பண்ணாங்க. இந்த பக்கம் விஜய் டிவியில் பார்க்குறவங்க கொஞ்சம் பிஎன்சி ரேஞ்சில் ஃபீல் பண்ணப்பட்டாங்க, அஃப்கோர்ஸ் பெரிய மக்கள் தொகை இருந்தால் கூட பிஎன்சி ரேஞ்சில் ஃபீல் பண்ணப்பட்டாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது குக்கு வித் கோமாளின்னு ஒரு ஷோ வருது, அது இந்த கேட்டை லைட்டாக உடைக்குது சீசன் 1. சீசன் 2 வரும்பொழுது இந்த கேட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜு போடுது அந்த ஷோ. இந்த யூடியூப்பில் ஸ்கெச் காமெடி பார்த்துட்டு இருந்தவன், கலக்கப்போகுது யார் பார்த்தவன், மொத்த பேரும் டிவி முன்னாடி அசம்பிள் ஆனாங்க, ஹாட் ஸ்டார் முன்னாடி அசம்பிள் ஆனாங்க இந்த குக்கு வித் கோமாளி பார்க்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து அப்போ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் வெரி டவுன், அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும் சீசன் 2 அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்டட் மீ, ஏய் இது பாடுறா செமையாக இருக்குது, லைக் உனக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸு போகும், இது நீ பார்த்தனா செமையாக இருக்கும், நீ கஷ்டப்படுறேன்னு நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் அவன் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு நான் கஷ்டப்படுறேங்கிறது கூட தெரியாது, பட் ரேண்டமாக பேசி நிறைய பேசுவோம் இல்லையா, அப்படி பேசும்போது அவன் சொன்னான் இந்த மாதிரி குக் வித் கோமாளி இந்த சீசன்ஸ், ஏன்னா குக் வித் கோமாளி ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியும், பட் நான் பார்த்ததில்லை, லைக் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்தது தான். ஓ இந்த 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 பர்டிகுலர் ஷோ வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கடா அப்படின்னு சொன்னான் சீசன் 2. ஸோ அவன் சொல்லும் பொழுதே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் தி சீசன் முடிஞ்சு தான் இருந்துச்சு.
அப்போ நான் அந்த லேட்டஸ்ட் எபிசோடு எடுத்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு சிலரை முகம் தெரியல ஆனால் பிடிச்சிது. உடனே ஒரு நைட்டில் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து மொத்தத்தையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்த்துட்டு அதுக்கடுத்த எபிசோட்லேருந்து கரண்ட்டில் கண்டி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து செம்மையான ஒரு மூவானாக இருந்துச்சு. ஒரு ஒரு நைட்டும் வந்து திகில் நிறைந்த ராத்திரிகளாக இருக்கும் பொழுது டக்குன்னு அதை எடுத்து ஒரு ஆக்ஸார் எடுத்து அதை ப்ளே பண்ணும்போது நிஜமாகவே ரிலாக்ஸ் பண்ணி ஈஸ் அவுட் பண்ணி அந்த ஷோ தூங்க வச்சுருக்கு. நிறைய பேர் என்ன போன வருஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஃபேண்டம் காட்டுறாங்களோ, ஏன்னோ வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை கூட இந்த இதுக்கெலாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம் வந்தோடனே மறுபடியும் கிரிஞ்சு ஃபேஸுக்கு கொண்டு போயிட்டாங்க குக்கு வித் கோமாளி. அஃப்கோர்ஸ் ரெண்டாவது சீசன் அளவுக்கு மூணாவது சீசன் இல்லை, மூணாவது சீசன் மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெண்டாவது சீசன் அளவுக்கு இல்லை. அப்போது திரும்பவும் அந்த வேதாள முருங்க முறை ஏறின மாதிரி யூடியூப் ஸ்பேஸில் இருக்கவங்க இல்லை யூடியூப்பை பார்க்குறவங்க, யூடியூப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க நான் சொல்ல பார்க்குற மக்கள், ஸோ அந்த கேப் இருக்கணும்னு எப்போவுமே சிலர் நினைக்கிறாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் ஒரு ஷோன் பண்ணுறியான்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாமே ஒரு 20% தான், மீதி 80% ஆஃப் த மக்கள் வந்து குக்கு வித் கோமாளியை ரசித்து பார்க்குறாங்க. ஏர் என்ஜாயிங் இட், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. இந்த எவல்யூஷன் ஆஃப் காமெடி ஷோஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பிளான் பண்ணி தான் குக்கு வித் கோமாளி டீம் முதல் எபிசோடு எடுத்துகிட்டு வந்து முதல் சீசன் எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காமெடிக்குனே இருக்க ரியாலிட்டி ஷோஸை விட குக்கு வித் கோமாளிக்கு அவ்வளோ அது மிக இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். லைக் அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பீன் தேர். நான் வீட்டை மிஸ் பண்ணும்போது, வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கோம் வீட்டை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு குக்கு வித் கோமாளி எடுத்து பார்க்கும்போது வீடோட ஆம்பியன்ஸ் வருது. ஏன்னா வீட்டில் அந்த டிவியில் அந்த ஷோ போகும், நாங்கள் ஜாலியாக இருப்போம். அந்த அளவுக்கு இட் பிகேம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இட்ஸ் பீன் வெரி ஃபேமஸ். பட் இப்போது நாலாவது சீசனுக்கு வரேன். நாலாவது சீசனில் சில மாற்றங்கள், ஏன்னா ஒரு ஒரு சீசன் முடியும் போதுமே ஒரு மாற்றம் நம்ம பார்த்தோம். செகண்ட் சீசன் ஃபுல் ஸ்விங்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் சீசன் அப்போ புகழ் வந்து பிஸி ஆகிட்டார், அவர் அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக வர முடியலன்னு சொல்லும்பொழுது பாலாவும் குரேஷியும் எபிசோட்ஸை புல் பண்ணி நின்னாங்க. பட் இப்போது அகெயின் பாலாவும் பிஸியாக இருக்காரு, குரேஷியும் பிஸியாக இருக்காரு, இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ரேராக தான் வருவாங்க அப்படிலாம் வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கும்போது அது மேட்ச் வரும். ஏன்னா இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு தெரியல அவங்க இருக்க போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஷிவாங்கி அவங்க ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அவங்க இப்போ செஃப்பாக தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஷோவில் கலந்துக்க போகிறதா சொல்லிட்டாங்க. அப்போ பெரிய கேள்வி என்ன வருதுன்னா, எல்லா கோமாலிஸும் காணாமல் போயிட்டே இருந்தா இப்போது இந்த கோமாலிஸ்க்கான வெற்றிடம் வருது, எப்படி இந்த இந்த பேர் இந்த கௌரவத்தெல்லாம் காப்பாற்ற போகிறாங்க, யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க, ஒரு வேளை சக்தியா இல்லை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எபிசோட்ஸ் இல்லாமல் போயிடுமோன்னு, இன்னொரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா எல்லா சீசன் முடியும் போதும் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க இந்த குக்கு வித் கோமாளி மூலமாக, அது புகழாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு அந்த போராட்ட காலம் முடிஞ்சு ஒரு ஹைனஸ் கிடைக்குது. அது இந்த வருஷம் யாருக்கு கிடைக்க போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் கூட இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விஜய் டிவியே இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அந்த காமெடியில் யாருமே டாப்பாக இல்லையோ, ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அப்போ இதுலேருந்து யார் தான் இப்போ மேலே வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஷ்சன் இருக்குது. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய புது கண்டஸ்டன்ஸ் வரலாம், அவங்க எப்படி ஓவர் நைட்டில் ஃபேம் ஆக போகிறாங்களா இல்லை வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போக போகிறாங்களாங்கிற பெரிய கேள்வி இருக்குது. அப்புறம் ஷெரின் வர்றாங்கங்கிறாங்க, விஜே விஷால் இருக்கார் பாக்கியலட்சுமியில் அவர் வரல அவர், ஸோ அவர் என்னவா வராரு, ஒரு வேளை செஃப்பாக வராரா இல்லைனா வந்து காமெடியனாக வராரா அப்படிங்கிறது தெரியல. அது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். லாட் மோர் டு எக்ஸ்பெக்ட் டுடே. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் சாட்டர்டே மார்னிங் தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன், இது வந்து இன்றைக்கி நைட்டு எபிசோடுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஓ நான் லாட் மோர் டு எக்ஸ்பெக்ட். நல்லா மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அகெயின் நிறைய பேரோட ஸ்ட்ரக்காக இருக்க லைஃப்பில் ஒரு லைஃபையே மாற்றி போட்டுரும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு மூவ் ஆன் ஃபேஸ் இந்த ஷோ கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதை இந்த ஷோ கண்டியூ பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆசை. எல்லாருடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிரிஞ்சி ஸ்டோரிஸில் நான் இதுதான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் வச்சுருந்தது வேறு, பட் குக் வித் கோமாளி வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் தெரிஞ்சு. ஸோ ஒரு கன்ஃபியூஷன், அது போகலாமா இது போகலாமா, சரி அதை அடுத்த வாரம் போய்ப்போம், இப்போ இந்த வாரம் இதுதான் நம்ம வந்து இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐம் ஷேரிங் திஸ் குக் வித் கோமாளி சீசன் 4 இஸ் பேக். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு இதைத்தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆமானேங்கிற மாதிரி வாட்ச் அண்ட் என்ஜாய் தி சீசன். ஜாலியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த கிரிஞ்சு ஸ்டோரியில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.